ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரே செகண்டில் உங்கள் முகத்தில் இருக்கிற மங்கு என்ன ஒரு தழும்பாக இருந்தாலும் ஒரே இதில் இந்த ஃபேஸ் இந்த க்ரீம் வந்து போட்ட செகண்டில் உடனே வெள்ளையாயிருங்க. உங்கள் முகத்தில் மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஒரு நைட் வந்து இது யூஸ் பண்ணாலே போதும், இல்லை டைம் கிடைக்கல நீங்கள் பகலில் ஒரு டைம் போட்டாலே போதுங்க. இந்த க்ரீம் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சூப்பரான மங்குக்குனே ரெடி பண்ண க்ரீமு இது. அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டாக லைவ் ரிசல்ட்டாகவே இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்கேன். இன்றைக்கி அதாங்க வீடியோ. நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, முகம் சுருக்க வருதுக்கா, மங்கு 2-5-6 வருஷமாக இருக்குது, என்ன போட்டாலும் திரும்ப வருது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஹோம் ரெமெடி வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது எந்த ஃபேஸுக்கு நீங்கள் போட்டாலும் நல்லா செட் ஆயிரும். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஃபேஸ் பேக் வந்து அழகாக வந்து ரிசல்ட் கொடுக்கும். இதை போட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி நீங்கள் முகத்தை கழுவுனீங்கன்னா உங்கள் மங்களை இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க. சூப்பரான ஒரு க்ளோவான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த க்ரீமை என்னென்ன பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம், எப்படியெல்லாம் மங்கு வந்து போகுது அப்படின்னு இன்றைக்கி லைவ் ரிசல்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு, எந்த அளவுக்கு திக்காது பார்த்தீங்களா. அப்படி என்ன க்ரீம் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோ. பார்லர் போனீங்க அப்படின்னா 2000-3000 கொடுத்தா கூட இந்த க்ரீம் போட்டு நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செம்மையாக அங்கே பாருங்கள் கழுத்து சும்மா சிம்பிளாக ஒரு 15 நிமிஷத்தில் உங்கள் முகத்தில் இருக்கிற மங்கெல்லாம் சொடக்கு போட்ட செகண்டில் காணாமல் போயிடும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தக்காளி நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கோங்க. நல்லா செவச்சவன் கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருக்குல்லையே அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு தக்காளியை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த விதைகளை இல்லாமல் இருக்கணும் இல்லையா, அதனால் இப்படி புளிஞ்சு விட்டுருங்க. சார் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும், அதனால் சல்லடையில் வச்சு இந்த மாதிரி வந்து விழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த சார் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு அரைப்பழம் எடுத்திங்கனாவே போதும், நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஜூஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த விதைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், அதனால் இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா பழமாக எடுத்திங்கன்னா தான் இந்த ஜூஸ் நல்லா தெக்காக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், அரைப்பழம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நல்ல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கிடச்சிருச்சு ஜூஸு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஜூஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக கிடச்சிருச்சு. நம்மளுக்கு அரைப்பழமே போதும், ஃபேஸுக்கு கழுத்துக்கு ரெண்டுக்குமே நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு இப்போ இந்த சக்கையை நம்ம எடுத்துடலாம், தேவைப்படாது. பாருங்கள் நல்லா ரெட் கலராக எப்படி ஜூஸ் வந்து கிடச்சிருக்குன்ட்டு. கண்டிப்பாக ஒரு துளி தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப மங்குக்கு தேவையான பொருள் வந்து அதிமதுரம். அதிமதுரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டையாகவும் கிடைக்கும், தேய்ச்சி அரைச்சி போடுற மாதிரி, அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடையில் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். அதிமதுர பவுடர் அப்படின்னு சொல்லி கேளுங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது இது. நீங்கள் தடவன செகண்டில் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாயிருங்க, மங்கு வந்து திரும்ப திரும்ப உங்களுக்கு வரவே வராது. இது கூட ஃப்யூரான ஒரு செம்பருத்தி பவுடர் வந்து எடுத்துருக்கேன். செம்பருத்தி பவுடர் வந்து நீங்கள் அரைச்சி கூட ஜெல்லாக எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. இந்த ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பராக கிளியர் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் வந்து அதிமதுரம் எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வந்து செம்பருத்தி பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் இந்த தக்காளி ஜூஸில் நம்ம போட்டுக்கலாம். இந்த ஜூஸில் நல்லா வந்து இது கலந்து விட்டுருங்க. இது ஓரளவுக்கு வந்து திக்காயிரும். இதுக்கு அடுத்து நம்ம தண்ணியெல்லாம் கண்டிப்பாக இதில் சேர்க்கவே கூடாதுங்க. முக்கியமாக நம்ம இதில் சேர்க்கக்கூடியது தயிர்.
இந்த அளவுக்கு வந்து நீங்கள் தக்காளி ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே அதிமதுரை பொடியை வந்து ஃபேஸில் நீங்கள் போட்டாலே உங்கள் அந்த கரும்புள்ளி, மங்கு, மருகு எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குங்க. ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா வந்து கலந்தாச்சு. நல்லா ஒரு சூப்பரான, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கும். செம்பருத்தி பவுடரும் அதிமதுரம் தக்காளி ஜூஸு தயிர் இந்த மாதிரி பேஸ்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து இது கலர் கொடுக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி லைவ் ரிசல்ட்டாகவே நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, இதை எப்படி நம்ம பேஸில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முகத்தை நல்லா கழுவிக்கோங்க. அழுக்கு இருக்கக்கூடாது, ஃபேஸில் அழுக்கு இல்லாமல் நல்லா சோப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபேஸை நம்ம கையில் அப்ளை பண்ணாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பஞ்சு, காட்டன் பஞ்சு வச்சு டிக் பண்ணாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஃபேஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு கழுத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் கழுத்துக்கு தான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாதிரி கரும்புள்ளி, கருப்பு அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை கிளியர் பண்ணி கொடுத்துரும். மங்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் போடுறப்போ பாருங்கள், நான் வந்து அப்ளை பண்ணுற பாருங்கள். நல்லா திக்காக வந்து சூப்பராக பிடிச்சிக்கும். பார்லரே போகாமல் 10 பைசா செலவில்லாமல் உங்கள் மங்கை வந்து வலி இல்லாமல் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இது அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது. நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க, இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மங்கு இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற நிறையா பேர்த்துக்கு லெமன் வந்து சேராது, அதனால தான் நான் தக்காளி ஜூஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லெமன் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சில பேர்த்துக்கு முகம் வந்து அலர்ஜி ஆகும். உதட்டுக்கெல்லாம் நீங்கள் எல்லா பக்கம் போடலாம். இது இந்த பக்கம்தான் போடணுமா, கண்ணில் போடணுமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். இது எல்லா பக்கம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா, இப்போ நம்ம கலந்துருக்கோம் இல்லையா, தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை, அந்த ஜூஸும் தயிர் மட்டும்தான். கெட்டியாக தயிரை வந்து கலந்துக்கோங்க. இப்போ என்னோடய ஃபேஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இது கழுவுறப்ப லைவ் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ₹1000 ₹2000 செலவு பண்ணி நம்ம அந்த மங்குக்கு மருகுக்கெல்லாம் பார்லர் போய் ரெடி பண்ணுறோம். அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் இது நல்ல ஈஸியான ஒரு டிப்பு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒன்றும் போட வேண்டாம், இப்படியே நீங்கள் தடவி விட்டுட்டு மசாஜ் எல்லாம் கொடுக்க வேண்டாங்க. பாருங்கள் போட்ட செகண்டில் எப்படி பிடிச்சிச்சு பார்த்தீங்களா. செம்பருத்தி பவுடரெல்லாம் அவ்வளோ உழவு கொடுக்கும் உங்களுக்கு முகத்துக்கு. நீங்கள் அந்த செம்பருத்தி பூவை பிழிஞ்சு ஜெல்லாக கூட எடுத்து இதில் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பவுடராக யூஸ் பண்ணுங்கள். மங்கு இந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னா இந்த இடத்துல நல்லா அப்ளை கொடுங்க. க்ரீமே பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட ஃபேஸே சுத்தமாக தெரியல பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நல்லா இளமையாக காட்டுங்க. இந்த அதிமதுரம் நல்லா போட்டதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே 15 நிமிஷம் வந்து விட்டுருங்க. இப்போ நான் வந்து கழுத்துக்கு அப்படியே அப்ளை பண்ணுற பாருங்கள். இருக்கிற க்ரீமை எப்போவுமே இது அப்ளை பண்ணுறப்ப கழுத்துக்கு சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து முகமும் அது டிஃப்ரெண்ட்டு தெரியாது. போட்டுக்கலாம். குளிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணீங்கன்னா போதும். பின்னாடி கழுத்து பகுதியெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி வந்து போட்டுருங்க.
சுற்றி ரவுண்டப் இப்படி பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஃபேஸும் அந்த கழுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. பார்லரில் கிடைக்கிற க்ரீமை நீங்கள் ஈஸியாக வீட்டில் இதை ரெடி பண்ணலாம். இதை அப்படியே விட்டுருங்க நீங்கள். தயிர் போட்டதுனால நல்லா உங்களுக்கு செம்மைய ஜில்னஸாக இருக்கும். அவ்வளோதான். இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸே எதுவும் தெரியல பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இது திக்காக இருக்கும் இந்த பேஸ்ட்டு. இதை நிறையா பேர் வந்து ஸ்டோர் பண்ணலாமான்னு கேட்பீங்க, ஸ்டோர் பண்ண வேண்டாங்க, ஃப்ரெஷ்ஷாக வந்து போடுங்க. அப்போ தான் என்ன இந்த பவுடரை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுட்டு உடனே வந்து ரெடி பண்ணி போடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து முகத்துக்கும் ரொம்ப நல்லது. ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க தேவையில்லை. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது இதை மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம இது இப்படியே வந்து விட்டுறலாங்க. ஒரு 15 நிமிஷம் நான் வெயிட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேஸ் வந்து கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா காய விட்டோம்னா முகமெல்லாம் நல்லா இழுத்து பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் டைம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடுற மாதிரி தான் நீங்கள் 1.5 மணி நேரம் கூட விட்டுருங்க. போட்டு ஃபேஸ் பேக் வந்து போட்டு பழக்கிறதுக்குன்னா ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கனாவே போதும். வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து காயறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ நான் வந்து நல்லா கழுவிட்டு ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுத்தமாக காஞ்சிரும். இப்போ நான் 15 நிமிஷத்தில் இப்போ நான் கழுவிட்டு முகம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இந்த ஒத்தட்டை சுற்றி அந்த கருமையெல்லாம் எப்படி இருந்துச்சு. இப்போ அந்த தக்காளிக்கும் அந்த ஜூஸ் போட்டு அந்த முல்தானி மெட்டிக்கும் எந்த அளவுக்கு எடுத்துருக்கு பாருங்கள். இந்த சைடெல்லாம் அந்த வாயை ஒட்டியெல்லாம் எவ்வளோ கருப்பு இருந்துச்சு. ஒரு 15 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆயிரும் முகம். இதை தொடர்ந்து நீங்கள் வாஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நான் பழைய முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். கழுத்து பாருங்கள் இவ்வளோ எந்த அளவுக்கு எடுத்துருக்கு. ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபேஸும் கழுத்தும் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் வந்து தெரியாது. இது அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த உதட்ட வாய் சுற்றி ஃபுல்லாக வந்து கருமையாகிட்டுருக்கு அப்படின்லாம் நிறையா கேட்குறீங்க. மங்கு வந்து இந்த இடத்துல அதிகமாக இருக்கும், மூக்கில் இருக்குது அப்படிங்கிறீங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 100% ஒரு டைம்லேயே இந்தளவுக்கு இருக்குது. மறுபடி நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் 2 டைம் இதை யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். எந்த வழி இல்லாமல் செம்மையான ஒரு ரிசல்ட்டு. இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணி போட்டாலும் போடலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து அது ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் தக்காளி ஜூஸ் வந்து போட்டிருக்கேன். லெமன் ஜூஸ் ஒத்து வரும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே இங்கே பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. மேக்ஸிமம் எனக்கு இந்த இடத்துலலாம் ரொம்ப கருமை அதிகமாக இருக்கும், மூக்கில் அந்த நேரில் தான் ரொம்ப மங்கும் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க முகப்பருவுக்கு ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.